இந்த ஆண்டு ஃப்ளூ தாக்குதல் குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களிடையேயும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தொற்றுநோய் தாக்குதல் அதிகரித்ததன் காரணம், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்து தொற்றுநோய் நிபுணர் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் சாரதாவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை காணலாம். யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ திரும்ப திரும்ப வரதுனால அதோட தாக்கம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ ரெண்டு வருஷமாக ஃப்ளூ சீசன் இல்லாததுனால அந்த வைரஸ் வந்து எக்கச்சக்கமாக மாறி இருக்கு. வருஷா வருஷம் கொஞ்சம் மாறும். இப்போ 3 வருஷத்தில் எக்கச்சக்கமாக மாறி இருக்கு. ரெண்டாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸாவோட நமக்கு பாதுகாப்பு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ 2 வருஷம் ஃப்ளூ இல்லாததுனால எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவாக இருந்தது. அதனால இந்த வருஷம் ஃப்ளூவோட தாக்கம் மற்ற வருடங்களோட மிக அதிகமாக இருந்தது. இப்போ அதனால இந்த வருஷம் நிறைய பேருக்கு மூச்சு பிரச்சனை வந்தது. ஃப்ளூனாலேயே சில பேருக்கு மார்க்காய்ச்சல் வருது. ஃப்ளூ வர்றதுனால பாக்டீரியல் நிமோனியா, அதாவது நியூமோகோக்கல் நிமோனியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக தெரியுது. பிளஸ் ஃப்ளூ வந்த மக்களுக்கு சாதாரணமாக லைட்டாக ஃப்ளூ வந்த மக்களுக்கும் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியருக்கான அபாயமும் அதிகமாக உள்ளதுனால இந்த வருஷம் ஹார்ட் அட்டாக்கும் ஓரளவுக்கு அதிகமாகவே நாங்கள் பார்க்குறோம். பிரச்சனை என்னென்னா, இப்போ நிறைய டாக்டர்ஸ் இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருவா. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால இது சரியாகாது. இதுக்கு சரியான வழிமுறைன்னு இருக்குது. கொஞ்சம் இன்ஹேலர், நோஸ் ட்ராப்ஸு, மருந்தெல்லாம் எடுத்தால் இது டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ண முடியும். பட் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால இதில் புண்ணியம் இல்லை.